Hi guys, welcome to tamiltubers. So first ellathukkume happy new year. சரி ஓகே, அப்புறம் இன்னைக்கு தான் அந்த நியூ இயர் ஈவெண்ட்டோட ரெண்டாவது மெயின் டே. ஸோ போன கிறிஸ்மஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டே வந்துச்சு. ஸோ அப்போ கொடுத்த ஃப்ரீ ரிவார்ட்ஸோட இன்றைக்கி எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ புது பெட்டு, புது பண்டில், ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்த்துருந்த மேஜிக் கியூப். ஸோ இன்றைக்கி மட்டும் நீங்கள் விளாண்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மேஜிக் கியூப் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆல்பைன் மேப் இன்றைக்கி லான்ச் ஆயிருச்சு. ஸோ எல்லோரும் விளாட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் இந்த மேப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை விட்டுருக்காங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி விளாட்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் ஈவெண்ட்டில் இன்றைக்கி கொடுக்குற எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இந்த இதை டச் பண்ணி இந்த நியூ ஏஜ் யூனிட்டில் போனோடனே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ பெட்டை தான் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ எல்லாருமே மறக்காமல் கிளைம் பண்ணிடுங்க. ஸோ இந்த எட்டி பெட்டோட எபிலிட்டி அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டாச்சு, அந்த வீடியோ லிங்க் இப்போ மேலே ஐ கார்ட்ஸில் வரும். அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பாக்கி ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் தான் கிடைக்குது. அப்புறம் டைமண்ட் ஐல வவுச்சர், அப்புறம் நீங்கள் மூணு பேர் இன்வைட் பண்ணினா அந்த ஃபேஸ் பெயிண்ட் கிடைக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பெயிண்ட்லாம் முக்கிய தான் இருக்குது. ஸோ இந்த கால் பேக்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நீங்கள் நூப் ஐடியில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக லாகின் பண்ணி இந்த கால் பேக் ரிவார்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வந்து அந்த ஐடியாஸ்லாம் வந்து லாகின் பண்ணாமல் இருக்கணும். சரி ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த மேல் பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் ஸ்டோர் இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் மட்டும்தான் நினச்சேன், ஆனால் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல வேலை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 400 டோக்கனுக்கு மேலே இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தள்ளிட வேண்டியதான். ஸோ அவத்தாறு பேனரு ஃபீமேல் பண்டில் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. சரி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் எடுத்தாச்சு, இந்த பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 100 டோக்கன் கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரனேட் ஸ்கின்னு. ஸோ கிரனேட் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டோக்கன், அதையும் கிளைம் பண்ணியாச்சு. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த லாபியில் போடுற அந்த கிஃப்ட் பாக்ஸு, ஸோ அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவத்தார் பேனர் கன் ஸ்கின் கிரெட், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து அந்த ப்ளூ டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மிஷன்லாம் முடிச்சுட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ ஏகப்பட்ட டோக்கன் நேரம் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது வந்து உடனே வந்து ஒரு நிமிஷத்தில் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் டைம் இருக்குது, அதனால் நீங்கள் பொறுமையாகவே வந்து எல்லா ரிவார்ட்ஸுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 நாளைக்கு இருக்கும். அந்த லீடர் போர்டு கூட இருக்குது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் இருக்கேன். ஸோ இதில் டாப் 10க்குள்ளே இருந்தால் அந்த ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் அந்த இன்குபேட்டர் வவுச்சர், அந்த பின் எல்லாம் வந்து கிடைக்கும். சரி ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ்ட்ரி போனஸ் டாப்அப் அப்படின்னு வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வரைக்கும் டாப்அப் போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம், வெறும் 44 தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் டாப்அப் பண்ணி தான் ஆகணுக்கு. ஸோ நார்மலாக டாப்அப் பண்ணுறதை விட உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்ட் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைமண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 44% தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 80 ருபீஸ்க்கு வந்து 100 டைமண்ட் கிடைக்குதுன்னா இப்போ வந்து 144 டைமண்ட் கிடைக்கும் அவ்வளோதான். இதே உங்களுக்கு 100% ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா 200 டைமண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த 100% ஆஃபர்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுத்தாங்கன்னா சமலக்கு தான். ஸோ இந்த டாப்அப் பக்கமே யார் போகாமல் இருக்குங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் வரைக்கும் தராங்க. ஸோ அது வந்து ஒரு முழு மேஜிக் கியூபாகவே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 50 வரைக்கும் தான் தந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 100 தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி January 1 முடியாது, நாளைக்கெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வந்தேன், கிளாஸ் கோட் தான். ஸோ கிளாஸ் கோடு கிளாசிக் எதுவும்னா போட்டுக்கலாம், அது நீங்கள் கிளாசிக்கெலாம் எடுத்தோன்னு போய் சத்தரக்கூடாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மாறுமா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் விளாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஒரு மேட்ச்சில் 10 கிடச்சிச்சு அப்படின்னா வெறும் 10 மேட்ச்சில் வந்து நம்ம 100 ஃப்ராக்மெண்ட் எடுத்து ஒரு மேஜிக் கியூபாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு கம்மியாக கிடச்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா மேட்ச் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 100 கிடைக்கிற வரைக்கும் விளாண்டே இருக்க வேண்டியதான். சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளே மோர் வித் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா January 4 ஆரம்பிக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு, கன் ஸ்கின் கிரேட்டு இதெல்லாம் தராங்க. ஸோ இது வந்து லூட் பாக்ஸ்னு நினைக்கிறேன், ஆனால் லூட் பாக்ஸ்னு உங்கள் பேரே போல பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங்ஸ்னு இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் அந்த லாபியில் போகிற கிஃப்ட் பாக்ஸ் அதெல்லாம் தராங்க. ஸோ இதுதான் அந்த லூட் பாக்ஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஆர் ரேங்க்டு மோட் விளாண்டா போதும், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் இன்றைக்கி தான் வந்து அந்த ரேங்க்டு புது சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால் ஈஸியாக விளாண்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா வேகர் பேட்டு இன்றைக்கி தராங்க. இதுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளாண்டா போதும், இந்த ஸ்கின்னை எடுத்துடலாம். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் லாகின் பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா இந்த ஸ்கேட் போர்ட் ஸ்கின் வந்து கிளைம் பண்ணிடலாம். ஸோ கிளைம் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக தான் இருக்குது. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பைன் மேப் இன்றைக்கி வந்துருச்சு, இதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ரேங்க்டு மோட்டில் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மேப் ரேங்கில் வரணும் அப்படின்னா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா அந்த டிக் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ எப்படி டேரெக்டாக ரேங்க்லேயே விட்டாங்கன்னு தெரில. அதுவும் பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து ரேங்க் சீசன் முடிஞ்சிருச்சு, நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகவே இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க.
ஸோ இது பக்லால் இந்த ஆல்பைன் மேப்பை விடுறதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை தனியாக யாரும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரி, அப்புறம் இந்த மேப் விட்டனால பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு ஈவெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ அது ஈவெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா மேப் ஹப். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ரிவர்ட்ஸ்லாம் வந்து தராங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மேப்போட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃப்ரீ ரிவர்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேலே டச் பண்ணாலே காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரயில் வவுச்சர், பெட் ஃபுட்டு, யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ், அப்புறம் டைமண்ட் ரயில் வவுச்சர், அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பராங்க ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் தர ரிவார்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 9 நாளைக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் தான், ரொம்ப சிம்பிள். லாகின் பண்ணும், 3 கேம் விளாடணும், அப்புறம் அந்த புது மேப்பில் ஒரு கேம் விளாடணும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக அந்த ஆல்பைன் மேப்பில் 5 பேரை கொள்ளும். ஸோ இதுதான் அந்த டெய்லி மிஷன். இது பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 4 மணிக்கு ரீசெட் ஆயிரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோக்கனோட தராங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதில் 10 டோக்கன் வரைக்கும் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனை கிளைம் பண்ணியாச்சு. ஸோ இந்த டோக்கன் வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேப்பில் இருக்க ஒவ்வொரு பிளேஸாக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பார்ட் பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வேண்டேஜ்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க காட்டுற அந்த பாக்ஸ் டச் பண்ணால் போதும், அன்லாக் ஆயிரும். ஸோ ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டோக்கன் தான் தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் இதிலே பார்த்தீங்கன்னா 2 கிடச்சிச்சு. ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மிஷன்லாம் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா அந்த 4 டோக்கன் கிடச்சிருச்சு. அதை வச்சு நம்ம வந்து 4 பிளேஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த வேண்டேஜ் பிளேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ அன்லாக் பண்ணல பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு கோல்ட் ரயில் வவுச்சரும் வந்து தராங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 4 டோக்கன் மட்டும் தான் கேட்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இடத்துக்கு மாறுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிளேஸ் தான் வரும். ஸோ நீங்கள் டெய்லி மிஷன்லாம் கரெக்டாக முடிச்சாவே போதும். 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா பிளேஸுமே ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து 3 நாளில் முடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி வந்து டோக்கன் எடுக்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் டோக்கன் எடுக்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காப்பி சிம்பிள் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் காப்பி ஆகும். அதை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எதுலேயோ அனுப்பிச்சு விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போயிட்டான். அப்புறம் அவங்க ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் எதில் லாகின் ஆயிருக்கும் அதை டச் பண்ணி உள்ளே போயிட வேண்டியது தான். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா யூ சக்ஸஸ்ஃபுல்லி அசிஸ்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இது மூலமாக டோக்கன் கிடச்சிரும். ஸோ லிங்க்கை சென்ட் பண்ண எனக்கும் டோக்கன் கிடைக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போனே என் ஃப்ரெண்டுக்கும் வந்து டோக்கன் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 பேரோட லிங்க்கை டச் பண்ணி நீங்களும் வந்து டோக்கன் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஈவெண்ட்டு, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ டெய்லி மிஷனில் இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அசிஸ்ட் அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. சரி ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூ இயர் ஈவெண்ட்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரெவ்யூ நம்மளுக்கு திருப்பி வரப்போது, அடுத்த வாரத்துலேருந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்டேட் வந்து 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே திருப்பி அட்வான்ஸ் ரெவ்யூ வருவாங்க. ஸோ திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ்லாம் வரும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் ஆக்குவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக விடுறாங்க, ஏன்னு தெரில. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.